உண்மையே சொல்ல போனா போட்டித் தேர்வுக்காக 1500 மணி நேரம் படிச்சா போதும், நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். அப்ப என்ன அர்த்தம், வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தலையை பின்னி விட்ட நேர அளவுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணா போதும், அதுலயே நீங்க லைஃப் சக்சஸ் பண்ணிடலாம். இதுதான் உண்மை. நீங்க எந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்க நோட் பண்ணி பாருங்க, 1500 ஹவர்ஸ்ங்கிறது பெரிய கோல்டன் ஹவர்ஸா இருக்கும். எப்பேற்பட்ட எக்ஸாமுக்கும் ஒரு 1500 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்னா மிகப்பெரிய கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன லெவல் எக்ஸாம்ல சக்சஸே கிடைச்சிரும். நீங்க எடுத்து பாருங்க, கால்குலேட் பண்ணி பாருங்க. வினை வழின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் வினை வழியும் தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் தூக்கி செயலுங்கிறாங்க. அந்த காரியத்தினுடைய வலிமை என்ன நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விஷயத்த 21 days ஒரு விஷயத்த கண்டினியூவா பண்ணாலே அந்த பழக்கம் வழக்கமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பழக்கம் என்னவாயிடுமா, வழக்கமா மாறிடுமா. அப்போ 21 days ஒரு 2 hours ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணா 40 hours தான் ஆச்சு. அப்போ ஒரு 1500 hours ஒரு விஷயத்தை செஞ்சா லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆளை நம்ம ஆயிடலாம். அது வெறும் வேலை தான், அவ்வளோ நேரம் தான் அது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரியா?